ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் எங்கிட்ட டெய்லி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக நம்ம கைக்கு வித்ராவல் பண்ணக்கூடிய டெஸ்டடான அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் கேட்டிருந்தபடியே இன்றைக்கி வீடியோவில் டெஸ்டடாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை உடனே வித்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை நான் ஏர்ன் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்டையும் லைவாக காமிக்க போகிறேன். ப்ளஸ் என்னோடய பேடிஎம்க்கு நான் வந்து லைவாக விட்ராவலும் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை அப்படியே என் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல, எந்த விதமான ரெஃபரும் பண்ண தேவையில்ல. டெய்லி 10 to 20 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணாலே போதும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. நம்ம யூடியூப் சேனலில் டெய்லி ஒரு வீடியோ ஆன்லைனில் எப்படி நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுறது அதுக்கான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்ததில் பாருங்கள், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துலேயே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் டச் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போலாம் வீடியோஸ் போகிறோமோ அப்போலாம் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் லிங்க் வந்து கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறேன் பேமெண்ட் ப்ரூஃப், சப்ஸ்கிரைபர்ஸோட பே ப்ரூஃப், இதை தவிர எந்த ஒரு அப்ளிகேஷனில் அப்டேட் கொடுத்தாலும் அதுக்கான டீடைல்ஸ், இது மட்டும் இல்லாமல் கிவ்வேக்கான ரிசல்ட் கூட நான் வந்து இதில் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் வந்து ப்ரெஸ் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம யூடியூப் சேனலில் மந்த்லி கிவே கொடுத்துட்ருக்கோம். 2 மெம்பர்ஸ்க்கு 1000 ரூபீஸ் ஒருத்துள்ள பேட்டிங் கேஷ் நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஈச் மெம்பருக்கு 500 ரூபீஸ். இந்த கிவ்வேல நீங்கள் கலந்துக்கணும்னா, இப்போ நான் சொல்கிற 3 ஸ்டெப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே காம்பாஸில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணிக்கிங்க. நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கிவ்வேல கலந்துக்கிற எல்லா பற்றியுமே பெஸ்ட் ஆஃப் லக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் நான் இதுவரைக்கும் 247,149 காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, கீழே வந்து பாருங்கள், 50,000 காயின்ஸோட வேல்யூ வந்து 500 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்கிட்ட வந்து 2400 ரூபா இருக்குது. இந்த அமௌண்ட்டை தான் நான் வந்து லைவாக என்னோடய பேடிஎம்க்கு நான் வந்து வித்ரா பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் கூகுள் ப்ளே இல்லை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் இல்லை அப்படின்னா புக் மை ஷோவில் நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். நான் வந்து பேடிஎம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ரிடீம் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் நான் வந்து கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது போக என்கிட்ட வந்து 2400 ரூபா இன்னும் பேலன்ஸ் இருக்குது வச்சிங்களா. இப்போ வந்து கீழே கொடுத்துருக்க பேடிஎம் ஆப்ஷன் நான் வந்து லைவாக டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ண உடனே என்னோட பேடிஎம் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ கீழே கொடுத்துருக்க சப்மிட் ரெக்வஸ்ட் அந்த ஆப்ஷன் நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ண உடனே கீழே வந்து பாருங்கள் கன்ஃபார்ம் கேட்குது. நான் வந்து கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைவாக என்னோட பேடிஎம் வந்து நான் ஓம் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேடிஎம் நான் வந்து லைவ் ஓப்பன் பண்ணிச்சிருக்கேன். இல்லை நீங்களே பாருங்கள், இன்றைக்கி டேட்டில் எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் கம்பெனி நேம்லேருந்து 500 ரூபீஸ் இன்ஸ்டண்ட்டாகவே சென்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து கிளிக் பண்ணி காமிச்சிக்கிறேன். மேலே வந்து பாருங்கள் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டேட் அப்போ டைம் பார்த்துங்க. அது கீழே வந்து அப்ளிகேஷனோட நேம் வந்து சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே போல் நீங்களும் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேடிஎம்க்கு வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேருமே கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் 5-star ரேட்டிங்க்கு 4.4-star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்புக்கு கிட்டத்தட்ட 71,000 பேத்துக்கு மேலே வரைக்கும் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. 1 மில்லியன் பேத்துக்கு மேலே வரைக்கும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்களே திங்க் பண்ணிக்கிங்க, இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த அளவுக்கு டெஸ்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீடியோ பார்க்குற எல்லா பேருமே கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் இது மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போயாச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிங்க. இந்த ஆப்புக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஆப்போட லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓமிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்போட மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை கீழே வந்து பாருங்கள் கண்டினியூ வித் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த பேஜ் கொண்டிங்கன்னா டாப்பில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரியான ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் எந்த மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைலை யூஸ் பண்ணுற சிம்மோட மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த நம்பருக்கு இங்கே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறக்காக ஒரு மிஸ்டு கால் வந்து கொடுப்பாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்டர் ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. உங்கள் நேம் என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்த பேஜில் வந்து நீங்கள் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்ற ஜெண்டர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுக்கடுத்த பேஜில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட இயர் மட்டும் கேட்டிருப்பாங்க. அந்த இயரை நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு ஃபினிஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க.
நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் வந்து பாருங்கள், உங்களுக்கு சைன் அப் போனஸாக 499 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அதோடய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4.99 ரூபாய் வச்சிங்களா. நம்ம சைன் அப் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து 4.99 ரூபாய் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்கடுத்து நீங்கள் வந்து எப்படி ஏர்ன் பண்ணோம் அப்படின்றத நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை அப்டேட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்போட மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷனோட டாப்பில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அவைலபிள் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பாருங்கள் 6 நிமிஷம் நீங்கள் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா 1600 காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். 4 நிமிஷம் நீங்கள் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா 3904 காயின்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே போல் 8 நிமிஷம் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா 448 காயின்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரே ஒரு சர்வே நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பேஜ் கொண்டீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஆர் யூ கரண்ட்லி லிவிங் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கீழே வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அடுத்தடுத்த சர்வே வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் மேலே வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக கீழே வந்து நீங்கள் வந்து ஆன்சரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும். சர்வே அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான், கேட்குற கேள்வி மட்டும் நீங்கள் வந்து பதில் சொன்னாலே போதும். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க் எது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ப்ளே கேம்ஸ் அப்படின்ற இந்த டாஸ்க்கு தான். கீழே வந்து பாருங்கள் ப்ளே ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பேஜ் கொண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா கேம் மாதிரியான ஒரு ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பாருங்கள் ப்ளே நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். ப்ளே ஸ்டோர் போயிட்டீங்கன்னா கொடுத்துருக்க அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்போட வேட்டில் வந்து உங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக 33 கேன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பேக் பண்ணால் மட்டுமே போதும். அதில் போய் நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணணும் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று பார்க்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. கீழே வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் இல்லை டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா டோட்டலாக நீங்கள் வந்து 2136 கேன்ஸ் இருக்கு ஏன் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து பாருங்கள் ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ண உடனே இதில் வந்து பாருங்கள் ப்ளே ஃபார் 1 மினிட் சீக்வல் டு 33 கேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணாலே போதும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து எகைன் நீங்கள் வந்து 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது மூலயமா 35 கேன்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 36 கேன்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஆப்போட டாஸ்க் நீங்கள் எகைன் கம்ப்ளீட் பண்ணணும்னா கீழே வந்து பாருங்கள் யுவர் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷனோட டாஸ்க் வந்து நீங்கள் எகைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஆப் டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேஜ் கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 விதமான டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்க ஓடி டாஸ்க் நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பேஜ் கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கேம் அப்புறம் வந்து சர்வே வந்து ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா சைடில் வந்து பாருங்கள் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த காயின்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாத டாஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. இந்த பேஜில் கொடுத்துருக்க எல்லா டாஸ்க்குலையுமே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான டாஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை சர்வே ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்த சர்வே ஆஃபர் தான் வச்சிங்களா. இந்த அப்ளிகேஷனில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க் வந்து ப்ளே கேம்ஸ் அப்படின்ற இந்த டாஸ்க் மட்டும்தான். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த ப்ளே கேம்ஸில் கொடுத்துருக்க இந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு கீழே வந்து பாருங்கள் செகண்டாக ரிவார்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேஜ் கொண்டிங்கன்னா டாப்பில் வந்து பாருங்கள் பேடிஎம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து கூகுள் ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து புக் மை ஷோ வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து எப்போயுமே பேடிஎம் மூலியாக தான் நான் வித்ரா பண்ணிக்குவேன். இதில் வந்து நீங்களே பாருங்கள் 1100 கேன்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பேடிஎம் கேஷாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 25 ரூபா கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து 100 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து 500 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்னா நான் வந்து 500 ரூபீஸ் நான் வந்து லைவாக வித்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் பேடிஎம் நம்பர் வரும். சப்போஸ் வராமல் இருந்தது அப்படின்னா உங்கள் பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு செகண்ட்லேயே உங்கள் பேடிஎம்க்கு உங்கள் கேஷ் உடனே ரிசீவ் ஆயிரும். இந்த அப்ளிகேஷனை இதுக்கு முன்னாடி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தரக்கூடிய 100% டெஸ்டடான ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் இருக்கும்போது கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலயமா மணி ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம யூடியூப் சேனல் இவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் லிங்க் வந்து கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. இதே போல் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.